Hi friends, Assalamu alaikum, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான வீடியோ இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். And எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான ஹவுஸ் மெம்பர்ஸை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தி வைக்க போகிறேன். அண்ட் தம்ப்னெயில் பார்த்தே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அண்ட் எங்கள் வீட்டில் இருக்கிற பூனைங்க தான், அவங்கள பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லுமே வந்து இருக்க போகுது. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே மனசு நிறைவாக இருக்கும் அவங்கள பார்க்கும்போது. அதனால் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 15 பேர்கிட்ட இருக்காங்க. பூனைங்க மட்டுமே வந்து 15 பேர் வந்து இருக்காங்க. அண்டு அவங்க தான் இவங்க எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு பேர்கள் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரே ஒரு பூனை தான் வந்து ஃபஸ்ட்டு வளர்த்தோம். இவங்க யாருமே வந்து காசு கொடுத்து வாங்கியோ இல்லை யார்கிட்ட வந்தோ எடுத்துகிட்டு வந்தோ வளர்த்தது கிடையாது. இவங்க எல்லாருமே வந்து ஸ்ட்ரீட் கேட்ஸ் தான். ஒரே ஒரு கேட்டை வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வளர்த்தோம். அது வந்து ஒரு ஆண் பூனை. அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து அது போயிடுச்சு. அதுவே வந்துட்டு ரொம்ப தேடணும், எல்லா இடத்துலையுமே நாங்கள் போய் தேடணும். அதனால் வந்து ஒரு வாரத்துக்கு மேலே நாங்கள் வீட்டில் யாருமே சாப்பிடலை, ரொம்பவே டிப்ரெஷனில் இருந்தோம். அப்புறம் இனிமேல் இந்த மாதிரி பூனையே வளர்க்கக்கூடாது, பெட்ஸே வந்து வளர்க்கக்கூடாது, ஏன்னா அவங்க மேலே ரொம்ப பாசம் வச்சு வளர்த்துறதுனால அவங்க வந்து இந்த மாதிரி தொலைஞ்சு போயிட்டாலோ அந்த மாதிரி ஆனவுடனே நமக்கு வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. அகெயின் வந்துட்டு திரும்ப ஒரு ஆண் பூனை வந்து கிடச்சிது. அதாவது நம்ம ஸ்ட்ரீட்டில் வந்து சில பூனைங்க வந்து குட்டி போடும், அது தாய் வந்து கொஞ்ச நாள் விட்டுரும். சில ஒன்று ரெண்டு பூனை வந்து அப்படியே தாய் விட்டு பிரிஞ்சிரும், அது கரெக்டாக எங்கள் வீட்டுக்கு மட்டும் தேடி வரும். அப்படி அதை வந்து நம்ம கொஞ்சம் பால் ஊற்றி நம்ம எப்போதும் போல் அதுக்கு ஃபுட்லாம் ப்ரொவைட் பண்ண உடனே அது எங்ககிட்டே வந்து அட்டாச் ஆகிடுச்சு. செகண்டு திரும்ப அதுவும் வந்துட்டு ஒரே வருஷத்தில் காணாமல் போயிடுச்சு. அண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்துட்டு டியூட்டிக்கு போயிட்டு வர வழியில் ஒரு ஃபீமேல் கேட்டு, அது வந்துட்டு அது எங்கே இருந்ததுன்னா பைபாஸ் ரோட்டில் ஒரு டீ கடையில் ரொம்பவே ஃபுட்டுக்கு வந்து இது இல்லாமல் அந்த கேட் வந்து இருந்ததான். அதனால் அதை என்ன பண்ணாங்கன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே ரெண்டு பூனை வந்து தொலைஞ்சு போச்சு, அந்த டிப்ரெஷன்லேயே இருந்ததுனால ஒரே ஒரு பூனையை மட்டும் அந்த இது வந்து ஃபுட்டு இல்லாமல் இருக்குது, சாப்பாடு இல்லாமல் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம அடாப்ட் பண்ணி இதை நம்ம சாப்பாடு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த பூனையே வந்துட்டு பூனை அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்மளெல்லாம் தொட விடாது. ஆனால் அந்த பூனை எங்கள் அப்பா கூப்பிட்ட உடனே வந்துட்டு ரொம்ப சின்ன பூனை தான், கூப்பிட்ட உடனே அது வந்து வண்டியில் ஏறி உட்காந்துக்கிச்சு. உடனே அதை ஒரு கேரி பேக்கில் வச்சு அதை சேஃபாக வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க மூலமாக வந்தது தான் இந்த 15 பேருமே, அந்த ஃபீமேல் கேட் மூலமாக வந்தது தான். அந்த ஃபீமேல் கேட் பேர் வந்து மோமோ. அண்ட் பட் அவள் வந்து இப்போ எங்கள் கூட இல்லை. ஒரு 1.5 இயர்ஸ் அப்புறமே அவள் வந்து இறந்து போயிட்டா. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டிப்ரெஷனில் இருந்தே எங்களுக்கு வந்து ரொம்பவே மீளதுக்கு நாளாச்சு. ரொம்ப 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 அழுதோம் எல்லாருமே. அவளோட குழந்தைங்க வந்து இருந்தாங்க, அவள் குட்டி போட்டு ஒரு 3-6 மாதம் குட்டிங்க எங்கள் கிட்டே இருந்தாங்க. அப்போ அவள் வந்து இறந்து போயிட்டா. அதுக்கப்புறத்துலேருந்து அதிலிருந்து ஒரு கேர்ள் சைல்டு, ஒரு பாய், அப்படியே வந்துட்டு பெருகி இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கேட்டுக்கு மேலே இருக்குது. அது ஒரு கேர்ள் ஃபீமேல் கேட் வந்து அப்புறம் குட்டி போட்டு இப்போது நிறைய ஃபேமிலிஸ் எங்கள் வீட்டில் இருக்காங்க. அண்ட் இவங்களை யாரையுமே இது வரைக்கும் நாங்கள் வந்துட்டு ஐயோ இவ்வளோ பேர் இருக்காங்க, இவங்களை எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே யாருக்கும் கொடுத்ததும் கிடையாது. நிறைய பேர் கேட்பாங்க, இது அழகாக இருக்கே, இது எங்களுக்கு கொடுத்துட்றீங்களா அப்படின்ட்டு. ஆனால் எங்களுக்கு இது எத்தனை அது குட்டி போட்டாலும் அதை வந்து கொடுக்கறதுக்கு மனசே வராது. ஏன்னா ஐயோ நம்மளை மாதிரியே இவங்க வந்து பார்த்துக்குவாங்களா, நம்மளை மாதிரியே இவங்களை வந்து உயிராக நினச்சி வளர்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சில டைம் வந்துட்டு நமக்கு கஷ்டம் இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி டைமில் வந்து எங்கேயும் போய் விட்டுருவாங்களோ அந்த மாதிரி. ஏன்னா நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி விட்டுருவாங்களோங்கிற காரணத்துக்காகவே நாங்கள் இவங்க யாரையுமே விட்டது கிடையாது. எங்கள் வீட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா மனுஷங்களை விட நாங்கள் 4 பேர் தான் இருக்கோம். அப்பா, அம்மா, அண்ணன், நான், எங்களை விட இப்போ அதிகமான மெம்பர்ஸில் இருக்கிறது இவங்க தான்.
இப்போ இவங்க இல்லைன்னா நாங்கள் வந்து இல்லை அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ரொம்பவே அட்டாச்சாக இவங்க கூட இருக்கோம். இவங்களுக்காக நாங்கள் வந்துட்டு எங்கேயுமே வந்து டூர்லாம் எதுவுமே போகமாட்டோம். இவன் பேர் வந்து சிம்பா. இவன் வந்துட்டு ரொம்ப பெரிய பையன், ரொம்பவே பாசமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண் பூனை. நாங்கள் இத்தனை வருஷம் வளர்த்த ஆண் பூனையிலே வந்துட்டு அந்த சிம்பா மட்டும்தான் இது வரைக்கும் எங்களை விட்டு போகவே இல்லை, எங்கள் கூட இருக்கான். ரொம்பவே வந்து பாசமான ஒரு கேட். எப்படி மனுஷங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர் மாதிரியோ, இந்த கேட்டுமே வந்து எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேரக்டர். ஒன்றும் ஒன்று பாசமாக இருக்கும், ஒன்று எப்படி இப்போ ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்கள்ல. ஒன்று வந்து கோவக்கார குழந்தையாக இருக்கும், ஒன்று வந்து ரொம்ப ஜாலியான குழந்தையாக இருக்கும், ஒன்று வந்து சுட்டியான பிள்ளையாக இருக்கும், ஒன்று வந்து எப்போவுமே சேடாக இருக்கும். அந்த மாதிரி இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு கேரக்டர் மாதிரி இருப்பாங்க. இவங்களுக்காகவே நாங்கள் வந்துட்டு எப்போவுமே வந்து எங்கேயுமே வந்து டூர் அப்படின்னு போனது கிடையாது. ஒரு கல்யாண வீடு அப்படிலாம் போகமாட்டோம். ஏன்னா யாராவது ஒருத்தர் அப்படியே கல்யாணம் அப்படின்னு யாராவது போனாலும் ஒருத்தர் கண்டிப்பாக இவங்களுக்காக நாங்கள் வந்து வீட்டில் இருப்போம். இவங்க விளையாடுறது, இவங்களோட இந்த சுட்டித்தனத்தெல்லாம் பார்த்தா நமக்கு வந்து இருக்கிற மனக்கவலை, மன கஷ்டம் எல்லாமே வந்துட்டு போயிடும். அண்ட் அவங்க பண்ணுற சின்ன சின்ன சுட்டித்தனம், அவங்க விளையாடுறது, அது எல்லாமே வந்துட்டு நான் இந்த வீடியோவில் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அவங்களுக்கு பார்க்கும்போது ரொம்பவே வந்து க்யூட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். நம்ம எவ்வளோ பெரிய பெரிய காசு கொடுத்து ஏதாவது நம்ம டாய்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாலும் அவங்களுக்கு அது பிடிக்காது. அவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பிளாஸ்டிக் பந்து, அப்புறம் நம்ம வந்து அந்த பென்குள்ளே மூடி இந்த மாதிரியான பொருள் தான் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏதாவது வாட்டர் பாட்டில் மூடி, பென் மூடி, இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்லாம் வந்துட்டு அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. வாயில் அப்படியே கவிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அதை வச்சு வச்சு தான் விளாண்டுட்டுருப்பாங்க. அண்ட் இஸ்லாமில் பார்த்தீங்கன்னா பூனையினால் நமக்கு நிறைய 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 நன்மைகள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நமக்கு வந்து பூனையை வளர்க்குறதுக்கு முழுமையான அனுமதியை வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா பூனையினால் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. லைக் பூனையை வந்து வளர்த்தோன்னா நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது. பூனையோட அந்த நம்ம பூனை பக்கத்தில் வச்சுருந்தோம்னா அதில் வந்து ஒரு புர்றன்னு ஒரு சத்தம் வரும். அது வந்து அந்த சவுண்ட் வந்து நம்மளுடைய ஹார்ட் பீட்ஸ்க்கு, நம்மளுடைய ஹார்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லது. அண்டு பூனை இருக்கிற இடத்துல நம்ம தொழலாம். பூனை குடித்த தண்ணி வந்து அசுத்தமாகாது, பூனை கால் வச்ச தண்ணி அசுத்தமாகாது. இந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய நிறைய நன்மைகள் இருக்குது. நான் வந்து பூனையை வளர்த்தா என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு அதோடய லிங்க் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதில் வந்து படித்து வந்து தெரிஞ்சுக்கலாம் இவ்வளோ நன்மைகள் வந்து இருக்குதா அப்படின்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். இவங்களை வளர்க்க போக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரீட் கேட்ஸ்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் வந்து உள்ளே அடாப்ட் ஆகி இருக்க மாட்டாங்க. இப்போ இவங்க எல்லோரும் எங்கள் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. இன்னும் சில ஸ்ட்ரீட் கேட்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க, பட் சாப்பிட்ற நேரத்துக்கு கரெக்டாக வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அவங்களே நான் இந்த வீடியோவில் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இவங்க ரெண்டு பேரையும் பாருங்கள், இவங்க ரெண்டு பேரும் நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் என்னடா சத்தமே காணும்னு பார்த்தா ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு டயர்டாக தூங்கிட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு விளையாட்டு, எவ்வளோ க்யூட்டாக தூங்கிட்டுருக்காங்க பாருங்கள். நம்ம கால் துடைக்கிற அந்த மேட்டு அங்கெல்லாம் அப்படி எப்படி மேட்டு, பெட்டு, சோஃபா இந்த மாதிரியான இடங்களில் தான் இவங்க அதிகமாக ப்ரிஃபர் பண்ணி படுக்கிறது. இவன் வந்து நாட்டு பூனை தான். இவன் பேர் குட்டு. ஆனால் பார்க்குறதுக்கு அப்படியே பெர்ஷியன் ப்ரீட் மாதிரியே இருப்பாள். புசு புசுன்னு இருக்கும் முடியெல்லாம்.
அப்புறம் இவங்களுக்கு வந்து கோழி இறகு வந்து ரொம்ப பிடிக்கும். அதை வந்து நம்ம இந்த மாதிரி ட்வைன் வச்சு கட்டி இந்த மாதிரி விளாண்டா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப என்டர்டெய்னிங்காக விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கோழி இறக வேறு அவங்களே வந்துட்டு அதை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஈவினிங் ஆனால் டெய்லி வந்து ஒரு கோழி இறக ஜஸ்ட் இந்த சைடில் அங்கெல்லாம் வந்து எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து கோழிகள் உண்டு, அந்த வந்து கோழி இறக மட்டும் எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்களே வாயில் கவிட்டு வந்து வீட்டில் டெய்லி ஒரு கோழி இறக வச்சுட்டு போயிடுவாங்க. அதை வந்து நம்ம இந்த மாதிரி ட்வைனில் கட்டி அவங்களுக்கு வந்து நம்ம விளையாட்டு காட்டணும். ஆக்சுவலி இவங்கன்னா வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வர மாட்டாங்க, ஏன்னா இவங்க வந்து சின்ன குழந்தைங்க இல்லையா. ஸோ இவங்க அம்மா வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அண்டு இவங்க வந்து வெளியில் போனாலுமே நம்ம வந்து கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும். எப்படி ஒரு குழந்தை வந்து தவளும் அந்த மாதிரி நடந்து போகும்போது நம்ம வந்து பார்த்துட்டே இருப்போம்னா, கை குழந்தை வந்து எதுவும் எடுத்து வாயில் போட்டுறக்கூடாது அந்த மாதிரி, அதே மாதிரி தான் இந்த குட்டி கேட்ஸும். ஏன்னா இந்த சின்ன கேட்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா, அதுக்கும் வந்து அம்மா கூட வந்து வெளியில் போகணும், செவரி ஏறணும், மரம் ஏறணும் அப்படிங்கிற ஆசைலாம் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம வந்து கண்குத்தி பாவம் மாதிரி அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். எப்போவுமே கண்ணு முன்னாடி, எங்கள் கண் முன்னாடி அது இருந்துகிட்டே இருக்கணும். எங்கே மிஸ் ஆகுது அப்படின்னு நாங்கள் கவனிச்சிக்கிட்டே இருப்போம். ஏன்னா ஒரு ஷிஃப்ட்லலாம் எங்களுக்கு வந்து 6 குட்டிக்கிட்ட போட்டிருந்தது. அப்போ வந்து எங்களுக்கு வந்து நர்சிங் பண்ணுறதுக்குள்ளே இவங்க எல்லாருக்கும் வந்து எங்களுக்கு போதும் போதும் ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு டயர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு குட்டி எங்கே போகுதுன்னு தெரியாது, இன்னொரு குட்டி எங்கே போகுதுன்னு தெரியாது, அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா மேபி வந்து வெளியில் வந்து நாய் சம்டைம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, இங்கே இத்தனை பூனை இருக்குது அப்படிங்கிறது வந்து அந்த டாக்ஸ்க்கெலாம் வந்து தெரியும். ஸோ சில டாக்ஸ்லாம் வந்து வரும், அதனால் அது அவங்ககிட்டருந்து நம்ம சேஃப் பண்ணுறதுக்காகவே வந்துட்டு இவங்க வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கணும். பெரிய பூனைங்க எல்லாமே வந்து டாக் வருது நாய் வருதுன்னு பார்த்துட்டாலே வந்து டக்குன்னு வந்து காம்பவுண்ட் சுவரில் அப்படிலாம் ஏறிடும். இது வந்து சின்ன கேட்ஸ் இல்லையா, அதனால் நம்ம வந்து இவங்களை வெளியில் விடாமல் கொஞ்சம் நம்ம வீட்டு சைடில் இருக்கிற இடம் அதிலலாம் வந்துட்டு, அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களே வந்து அவங்களுக்கு தெரியும், அதை அவங்க வந்து வளர்ந்துக்குவாங்க. அதை பார்த்து அம்மா கூடவே சேர்ந்து அப்படி செவரேறது மரம் ஏறுறது அதெல்லாம் அவங்களும் வந்து பழகிக்குவாங்க. இந்த பெரிய கேட் இருக்குல்ல, அவள் தான் வந்து பிளாக்கி, குட்டுவோட அம்மா. அதுவும் இந்த பிளாக்கியும் சிம்பாவும் வந்து பிரதர் அண்ட் சிஸ்டர் மாதிரி ஒரே ஷிஃப்டில் பிறந்தவங்க. அப்பப்போ இவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் ஃபீவர், இவங்களுக்கும் வந்து உடம்பு சரியில்லாமலாம் வந்து போகும். அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ரொம்பவே கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா மனுஷங்க மாதிரி அவங்களுக்கு சொல்ல தெரியாது, அவங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு செய்ய தெரியாது. அவங்களுடைய சிம்டம்ஸ், அவங்களுடைய எப்பவும் அவங்க எப்படி இருப்பாங்க அண்ட் இப்போ என்ன அவங்க வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க ஆக்டிவிட்டீஸை வச்சு நம்ம கணிச்சு தான் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பார்க்கணும். இவ வந்து ஒயிட்டி அண்ட் இவ வந்து எங்கள் அம்மா தாளாட்டினா தான் வந்து தூங்குவா சம்டைம்ஸ். அதான் எங்கள் அம்மா வந்து தாளாட்டிகிட்டு இருக்காங்க அவளுக்கு. பாருங்க, அவள் தாளாட்டு பாட்டு பாடினோடனே அவள் எவ்வளோ அழகாக வந்து சுகமாக வந்து படுத்திருக்கான்னு அப்படியே அவளுக்கு தூக்கம் வருது. ஆரம்ப காலகட்டத்தில் எங்களுக்கு கேட்ஸ்லாம் அந்தளவுக்கு வந்து விருப்பம் கிடையாது, ஏன்னா அது திருடி சாப்பிடும், கிச்சன்லேருந்து பாலை குடிச்சிரும், அந்த மாதிரிலாம் வந்து நம்ம நிறையா வந்து கேள்விப்பட்டிருக்கோம்ல அதனாலேயே. பட் எங்கள் வீட்டில் இத்தனை பூனைங்க இருக்குது, இவங்க யாருமே இது வரைக்கும் எங்கள் கிச்சனில் வந்து ஏறி அந்த மாதிரி திருடியோ அந்த மாதிரிலாம் சாப்பிட்டதே கிடையாது. அவங்களுக்கு பசிச்சதுன்னா நேராக வந்து எங்கள் கிட்ட தான் கேட்பாங்க, காலை லேசாக வந்து கடிப்பாங்க, கையை கடித்து இழுத்துட்டு போகிறதுக்கு கையை லேசாக அப்படி வலிக்காமல் கடிப்பாங்க. அவங்களோட அறிவை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு அப்படியே சிலுத்து போகும், அந்த அளவுக்கு இறைவன் எப்படி இவங்களுக்கு இவ்வளோ அறிவை கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்த அளவுக்கு இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து பிளாக்கி வந்துட்டு குட்டி போட்டிருந்தா, 6 குட்டி. இது அப்பா எடுத்த வீடியோ. இது எல்லாமே வந்து ஒரே வீடியோ கிடையாது, நான் இது வரைக்கும் எடுத்த வீடியோஸ் எல்லாமே தான் வந்து கொலேஜஸ் பண்ணி போட்டிருக்கேன். அண்டு இதுலேயுமே வந்து என்னால் நிறைய வீடியோ நிறைய கிளிப்ஸ்லாம் வந்து ஆட் பண்ண முடியல, ஏன்னா அப்படி பண்ணால் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும்.
இவங்க இந்த குழந்தைங்க எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஒரு ரூமில் வந்து வச்சுருப்போம். அப்பப்போ வந்து அவங்க உடம்புலேயே வந்து வெயில் படணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் இந்த சைடில் அந்த ஹாலில் கொஞ்சம் இந்த விண்டோ கிட்டே இருக்க வந்து நாங்கள் கொண்டு வந்து விடுவோம். அதிலிருந்து அவங்க அம்மா வந்து செக்யூர் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்கள். அவங்கள வந்து ரூம் மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டோமா, அதனால் அவங்க குழந்தைங்களெல்லாம் எடுத்துகிட்டு போகிறா. நான் அந்த குட்டி பிள்ளைங்களாம் ரூமில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்காக நாங்கள் எல்லா பொண்ணுங்களுமே வந்து எதையுமே வந்து அடைச்சி வச்சோ இல்லை கூண்டில் வச்சோ வந்து வளர்க்குறது கிடையாது. எல்லாமே வந்து சுதந்திரமாக தான் இருக்கும். அண்ட் அவங்க வெளியில் போவாங்க வருவாங்க. அப்படி அவங்க வெளியில் போனவங்க தான் சில பேர் வந்து நான் சொன்னால ஃபஸ்ட்டு ரெண்டு பூனை வந்து திரும்பி வரலன்னு, அப்படி அது வராமல் போனது தான் அப்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து பூனைங்களை வந்துட்டு கூண்டுலேயோ இல்லை ரூம்லேயோ நம்ம வந்து அடைச்சி வந்து வளர்க்கக்கூடாது. அது வந்து வீட்டுக்குள்ளே சுதந்திரமாக தான் இருக்கணும். இந்த குட்டி பூனைங்கள்லாம் வந்து அவங்க அம்மாவே வந்து ஒரு இடத்துல செக்யூரான ஒரு ரூமில் வந்து ஒரு செக்யூரான இடத்துலலாம் வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டு நம்ம வளர்க்குறது பூனை வந்து குட்டி போட்டிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம அப்பப்போ கொஞ்சம் கண்ணெல்லாம் முழிச்சு கொஞ்சம் அதை தாவும் இல்லை அந்த மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சம் நம்ம வெயிலில் அந்த பாக்ஸோடு எடுத்து வச்சுட்டு கொண்டு வரது நல்லது. அந்த வெயிலில் அவங்க மேலே வந்து கொஞ்சம் படும், கொஞ்சம் நம்ம கீழே இறக்கி விடலாம், அந்த மாதிரி தான். ஆனால் நாங்கள் எந்த பூனையுமே வந்து ரூம்லேயோ இல்லை எங்கேயுமே வந்து அடைச்சி வளர்க்குறது கிடையாது. அவங்க சுதந்திரமாக வெளியில் போவாங்க, வீட்டில் சுதந்திரமாக எங்கேனாலும் வந்து அவங்க நடமாடுவாங்க. இவங்களையும் அப்பப்போ வந்துட்டு நம்ம வேக்சினேஷன் போடணும், இவங்களையும் வந்துட்டு அவங்க உடம்பு வந்து செக்கப் பண்ணணும், அதெல்லாம் வந்து ரொம்பவே அவசியம். எல்லோரையுமே நாங்கள் வந்து ஷிஃப்ட் வைஸை கொண்டு போவோம். எல்லோரையும் வந்து ஒரே டேர்னில் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா, அதனால் ஷிஃப்ட் வைஸ் வந்து ரெண்டு பேர் இல்லைன்னா ஒருத்தர் அப்படி தான் எடுத்துகிட்டு போவோம் நாங்கள். அந்த மாதிரி வேக்சினேஷன்லாம் போட்டால் தான் அவங்க வந்து ஹெல்த்தியாக வந்து இருப்பாங்க. நம்ம குழந்தைங்க எப்படி தடுப்பூசிலாம் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி இவங்களுக்கும் வேக்சினேஷன்லேருந்து எல்லாமே வந்து இருக்குது. நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே வந்து எல்லா விதமான பெட்ஸ்க்குன்னு இருக்குல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அதுலேயும் வந்துட்டு இங்கே வந்து திருநெல்வேலியில் ரொம்பவே நல்லா வந்து பார்க்குறாங்க. அண்ட் நாங்கள் வந்து பூனையை கொண்டு போனாலே கொஞ்சம் அதிசயமாக பார்ப்பாங்க, ஏன்னா பூனை கொண்டு வரவங்க வந்து பர்ஷியன் கேட் தான் வந்து கொண்டு வருவாங்க. நாட்டு பூனையை வந்து இந்த அளவுக்கு பார்க்குறீங்க அப்படின்ட்டு அங்கே இருக்கிற டாக்டர்ஸ்லேருந்து நர்ஸ்லேருந்து எல்லோருமே வந்து ஷாக் ஆவாங்க. இந்த யானை பொம்மையை நாங்கள் இந்த மாதிரி ட்வைன் போட்டு மேலே வந்து கட்டி வச்சுருப்போம். இது அவங்க ஆட்டி ஆட்டி வந்து ரொம்ப நேரம் வந்து நல்லா விளையாடுவாங்க. இதை வச்சு இவங்களுக்கு வந்து நார்மலாக ஃபுட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு நாங்கள் வந்து மீன் கடையில் வந்து மீன் கழிவுன்னு கேட்போம், அதாவது சாலை மீன் மண்டை, ஊளி மீன் மண்டை, அதை மட்டும் நாங்கள் வந்து ஒரு பெரிய பாக்ஸ் வந்து கொடுத்துருவோம். அதில் வந்து அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை ஒரு 2-3 times வீட்டில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து மஞ்சள் பொடி போட்டு நல்லா வெந்நீரில் வந்து லேசாக வந்து பாயில் பண்ணிவிட்டு அதை வந்து கொடுத்துட்ருந்தோம். ஆஃப்டர் கொரோனா டைமில் வந்து நமக்கு வந்து எல்லா ஷாப்ஸும் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போ எங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிளாக இருந்தது இவங்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்கறது. ஏன்னா மீன் கடையிலேருந்து எதுவுமே வந்து ஃபுல் ஷட் டவுன் இருந்தப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ வந்து என்ன பண்ணோன்னா சில ஷெட்யூல்ஸில் வந்து மீட்டு சிக்கன் கடை வந்து ஓப்பனாக இருக்கும் இல்லையா, அப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணோம், சிக்கனை வந்து விலை கொடுத்து வாங்கி அதை வந்துட்டு நல்லா பாயில் பண்ணி மஞ்சள் பொடி உப்புலாம் போட்டு பாயில் பண்ணி ரைஸில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஃபிஷ் கடை ஓப்பன் ஆச்சு. அப்போ நாங்கள் அப்போலேருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா முழு சாலை மீனே வந்து வாங்கி அதை நல்லா வந்து தண்ணியில் இந்த மாதிரி அதோடய செதில் எல்லாமே எடுத்துட்டு உப்புலாம் போட்டு அதை வந்து தண்ணியில் வேக வச்சு நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதே ரைஸ் தான் அவங்களுக்கு நல்லா பாயில் பண்ணி அதை நாங்கள் அதில் நல்லா ஸ்மாஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். அந்த ரைஸை சாப்பிட்றதுக்கு தான் காலையில் வந்து எல்லோரும் வந்து பொறுமையாக இருக்காங்க, வேகுது நமக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு. மார்னிங் 9:30 அவங்களுக்கு வந்து இந்த ஃபுட்டை நம்ம கொடுத்துடணும், இல்லைன்னா நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாங்க எல்லாருமே. அப்படி வந்துட்டு ஃபிஷ்ஷும் கிடைக்கல மீட்டும் கிடைக்கல அப்படின்னா இவங்களோட பிஸ்கெட் இருக்குது, பூனைங்களுக்குன்னு வந்து பிஸ்கெட் இருக்குது, விஸ்கஸ் அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸில் வந்து இருக்குது. அந்த பிஸ்கெட்டை என்ன பண்ணுவோம்னா நல்லா இவங்களுக்குன்னு தனி மிக்ஸி ஜார் வந்து இருக்குது, அந்த மிக்ஸி ஜாரை வந்து நல்லா அந்த பிஸ்கெட்டை போட்டு பல்ப் பண்ணி பவுடர் பண்ணிவிட்டு அதை நல்லா நம்ம பாயில் பண்ண ரைஸில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா அதுவும் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த சால மீன் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. இவங்களுக்கு வந்து ஒரு 1-2 kg நாங்கள் வாங்கி வச்சுருவோம். வாங்கி வச்சுட்டு டெய்லி மார்னிங் வந்து
ஒரு 8 மீன் இல்லை 10 மீன் அந்த மாதிரி அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மஞ்சப்பொடி போட்டு அதை வேக வச்சு ரைஸில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து கொடுப்போம். அதை சாப்பிட்றதுக்கு தான் அந்த ஸ்மெல்க்கு தான் அவங்க இந்த வறுத்து வர்றாங்க. அப்படி இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸாக கொடுப்போம். டெய்லி வந்து ஃபிஷ் வந்து கொடுக்க மாட்டோம். ஒரு நாள் என்ன பண்ணுவோம், சிக்கன் வாங்கி வச்சுருப்போம். அதே மாதிரி அந்த சிக்கன் மீட்டை வந்து இந்த மாதிரி பாயில் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரைஸில் மிக்ஸ் பண்ணி வந்து கொடுப்போம். பட் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு எந்த ஃபுட்டை விட ஃபிஷ்ஷு தான் அவங்களுக்கு உயிர். ஃபிஷ்ஷுனா தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் கூட அவங்க வந்து வெயிட் பண்ண மாட்டாங்க. இப்போ எங்கள் அம்மா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சிம்பா வந்து சமத்தா வந்து உட்காந்துருக்கான். இப்போ கோகோ அப்புறம் இவன் வந்து ஜாஸ்மின் எல்லாருமே வந்து ரெடியாக வந்து இருக்காங்க சாப்பிட்றதுக்கு. இது வந்து நான் சொன்னேன்ல, பெரிய ஸ்ட்ரீட் கேட்ஸும் இன்னும் வந்து வரும். பட் இது எங்கள் கூட வந்து தொடலாம் விடாது, பட் கரெக்டாக சாப்பிட்ற நேரத்துக்கு சாப்பிட வந்துடும். அண்ட் இதுவும் வந்து அதோட குழந்தைங்களையும் கூப்பிட்டு வரும். இப்போ எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குறவங்க தான் சில டைம் ஈவினிங் தான் எந்திப்பாங்க. இதை நல்லா சாப்பிட்டுட்டு எல்லோரும் கொஞ்சம் பால் குடிப்பாங்க. குடிச்சிட்டு அப்படியே தூங்குறவங்க தான் ஈவினிங் தான் எந்திப்பாங்க. ஈவினிங் எந்திரிச்சதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல இவங்களுக்கு பிஸ்கெட் இருக்குன்னு, அந்த பிஸ்கெட்டை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து திரும்ப வந்து ரைஸில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா அதை சாப்பிட்டுட்டு திரும்ப பால் குடிச்சிருவாங்க. திரும்பி நமக்கு அடுத்த நாள் தான் நெக்ஸ்ட் டே இதே மாதிரி ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகும். இவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே செய்வோம். ஏன்னா இதுதான் எங்களுக்கு வந்து பெரிய டாஸ்க்கு. இவங்க வயிறு இவன் அவன் சாப்பிட்டுட்டானா, அவன் வயிறு ரொம்ப இருக்கா, ஒருவேளை யாராவது ஒருத்தர் சரியாக சாப்பிட்றோன்னா அவங்கள மட்டும் தனியாக ஒரு இதில் வச்சு அந்த மாதிரி எல்லோரையும் வந்து வயிறு வந்து ஃபுல்லாக இருக்கான்னு பார்த்து பார்த்து வந்து இவங்களை எல்லாத்தையுமே வந்து சாப்பிட வைப்போம். ஓரியோவுக்கு மட்டும் எப்போவுமே அவன் தட்டில் இருக்கிறத சாப்பிட்டு முடித்தோடனே நம்ம அந்த கலக்கணும்ல சாப்பாடு ஒரு பாத்திரத்தில் வச்சு அந்த பாத்திரத்தில் இறங்கி அவனுக்கு சாப்பிட்லன்னா அவனுக்கு அந்த நாள் தூக்கம் வராது. அவனுக்கு மட்டும் ஏறி அந்த பாத்திரத்தோடு வச்சு கொஞ்சம் சாப்பிட்றணும். அப்போதான் அவனுக்கு வந்து நிம்மதியாக இருக்கும். அவனோட ட்ரிக் என்னென்னா, அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் க்ரீம் பிஸ்கெட் கொடுத்தோன்னா க்ரீமை மட்டும் அப்படியே எனக்கிட்ட அப்படி பிஸ்கெட்டை போட்டுருவாங்கள்ல, அதே மாதிரி அதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன அந்த மீன் துண்டுகளை மட்டும் கரெக்டாக குறிப்பாக அதை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த ரைஸை மட்டும் அப்படியே வச்சுருவான். இங்கே பாருங்கள், சிம்பா அப்படியே உட்காந்துருக்கான். இவன் ஏன் உட்காந்துருக்கான்னா எல்லோரும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு, ஆனால் இவன் மட்டும் கேட்கவே மாட்டான், இதே மாதிரி உட்காந்துருப்பான். அப்படி உட்காந்துருக்கான் என்ன அர்த்தம்னா, அவனுக்கு வந்து அந்த மீன் பிஸ்கெட் போட்ட சாப்பாடு, அந்த பவுடர் போட்ட சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். நம்ம எப்படி கல்யாண வீட்டிலலாம் ஒரு சாம்பார் சாதம் ரசம் சாதம்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு தயிர் மோர் போட்டு சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி இவனுக்கு என்ன ஃபுட்டு சாப்பிட்டாலும் ஃபைனலாக அந்த அவங்களோட அந்த பிஸ்கெட் பவுடரை கலந்து சாப்பிட்டா தான் அவனுக்கு வந்து மனசு வந்து நிறைவாக இருக்கும். அதுக்காக தான் அவன் வந்து அப்படி உட்காந்துருக்கான். அவன் அப்படி உட்காந்துருந்தான்னா நம்மளே வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ வந்துட்டு எங்கள் அம்மா அந்த பவுடர் எடுத்துகிட்டு வந்து ஜாரில் பவுடர் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை அப்படியே அந்த ஃபுட்டில் அப்படியே மிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ அவன் திரும்ப சாப்பிடுவான். இந்த சாப்பிட்றான் பார்த்தீங்களா, அதை நம்ம வைக்கலைன்னா அப்படியே அவன் அந்த இடத்துலே உட்காந்துருப்பான். ஒரு 5 to 5 minutes உட்காந்துருப்பான். 6 நிமிஷம் நம்ம கொடுக்கலன்னா அவனுக்கு கோவம் வந்துடும். அப்படியே ஒன்றுமே சொல்லாமல் எழுந்திரிச்சு போயிடுவான். அப்புறம் திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துடுவான் வீட்டுக்கு.
இவன் பாருங்கள், இன்னும் அந்த மீனை மட்டும் எடுத்துடுத்து சாப்பிட்டுட்ருக்கான் ரைஸ்லேருந்து. இவன் வந்து கோக்கோ, இவன் வந்து அமைதியாக உட்காந்துருக்கான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவன் வயிறு ரம்பிருச்சு, அவன் உட்காந்துட்டான். ஆனால் இவனுக்கு வந்து ஆசையே அடங்காது. எவ்வளோ வயிறு ஃபுல்லானாலும் பரவாயில்ல, அதையே அந்த மீனை மட்டும் நம்ம பிறக்கி பிறக்கி சாப்பிட்றணும்னு ஏறி நின்று சாப்பிட்டுட்ருக்கான். எப்போவுமே இவன் இப்படி தான் பண்ணுவான். எத்தனை பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க யாரையுமே காணும் பார்த்தீங்களா? எல்லாருமே வந்துட்டு சாப்பிட்ட உடனே அவங்கவுங்க போய் பாலை குடிப்பாங்க, அப்புறம் அவங்கவுங்க பிளேஸில் போய் படுத்துருவாங்க. சில பேர் பெட்டு, சில பேர் சோஃபா, அப்படி அவங்கவுங்களுக்கு ஒரு பிளேஸ் இருக்கும், அங்கங்கே போய் தூங்கிடுவாங்க. இதான் அந்த ஸ்ட்ரீட் கேட்டு. இது உள்ளே வராது, நம்மளை தொடவும் விடாது. சாப்பிட்டுட்டு அவளும் கிளம்பிடுவா. சாப்பிட்டு முடித்த உடனே இவங்க ரெண்டு பேரும் ஒரு விளையாட்டு, ஒரு ரெஸ்லிங் ஃபைட்டு ரெண்டு பேரும் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. கோகோவும் ஓரியோவும் அடுத்து ஒவ்வொருத்தராக வந்து நம்மகிட்ட வந்து பால் கேட்பாங்க. நம்ம எப்படி சாப்பிட்டுட்டு தண்ணி குடிப்போமோ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு பால் குடிக்கணும். எல்லாருமே வந்து பால் பிடிக்காது. சில பேர் வந்து தண்ணியை ப்ரிஃபர் பண்ணுவாங்க, சில பேர் வந்து பாலை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. யார் யாருக்கு என்ன தேவையோ நம்ம அதை அவங்களுக்கு கொடுக்கணும். தண்ணி வந்து இதில் கப்லேயும் இருக்கும், அண்டு சைட்ஸ்லேயும் அவங்ககிட்ட ரெண்டு சைடு முடுக்கு இருக்குது, அங்கேயும் வந்துட்டு ஒரு பெரிய அவங்க சாப்பிட்டாங்கள்ல அந்த பிளேட் மாதிரியே ஒரு பெரிய இதில் வந்துட்டு தண்ணி வந்து வச்சுருப்போம். மேக்ஸிமம் அவங்க அந்த தண்ணியை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஏன்னா அது ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். உள்ளே இருக்கிறவங்க விளாண்டுட்டு இந்த தண்ணி இல்லை இந்த பால் இதை வந்து குடிச்சிருவாங்க. பாலுலேயுமே இவங்களுக்கு சில பிராண்ட் இருக்குது. இந்த பிராண்டு பால் பாக்கெட் போட்டால் அவங்க குடிக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்குது, அந்த பிராண்ட் பால் பாக்கெட் போட்டால் தான் குடிப்பாங்க. இது வந்து வைட்டியோட பிள்ளைகள். இவங்களை வந்து நம்ம சாப்பிடும்போது அலோவ் பண்ண மாட்டோம், ஏன்னா இவங்க ரொம்ப சின்ன குழந்தைங்க இல்லையா, இவங்களுக்கு ஃபுட்டு ரைஸ் வந்து டைஜஸ்ட் ஆகாது. இவங்க வந்து ஒன்லி மில்க், அதுவும் மதர் மில்க் தான். அம்மாவை பார்த்த உடனே அப்படி குதிக்கிறாங்க. உள்ளே வந்து வச்சுருக்கக்கூடாது, கொஞ்சம் வந்து அந்த வெயில் வந்து படணும், அவங்களுக்கு வெளியே வெளிச்சம் வந்து படணும். அம்மாவை பார்த்தோடனே குதிக்கிறத பாருங்கள். இவங்களுக்கு பாக்ஸில் வச்சாலே அவங்களுக்கு வந்து பிடிக்காது. எங்களை வெளியில் விடுங்க, நாங்கள் ஓடி விளையாடணும்னு தான் கத்துவாங்க. ஏன் மேக்ஸிமம் வந்து கீழே வந்து விட மாட்டோன்னா டக்குன்னு வெளியில் ஓடி போயிடுவாங்க. அப்புறம் மித்த கேட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அடாப்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனாலே வந்து கொஞ்ச நாள் அதோட ஒரு கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் அந்த மாதிரி வச்சுருப்போம். பட் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம பாக்ஸ்குள்ளே வச்சுட்டு திரும்ப அவங்கள வந்து வெளியில் எடுத்து விட்டுறலாம். இப்போ ஏன்னா எல்லோரும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. ஸோ இவங்க வந்து விளையாடுறதுக்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. விட்ட உடனே அப்படியே வீட்டை சுற்றி ஒரு ஸ்மெல் பண்ணிட்டு வருவாங்க. எங்கே இருக்கும் இது, என்ன பிளேஸு அப்படின்னு எல்லாத்தையும் வந்து ஸ்மெல் பண்ணிட்டு வருவாங்க. அவ்வளோதான், கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு அம்மா கிட்டே போய் பால் குடிச்சிட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. இதுவே வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, இவங்க விளையாடுறது, இவங்களோட சுட்டித்தனம் இன்னுமே நிறையா இருக்குது. இன்னும் வந்து அவங்கக்கிட்ட காட்டினா ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ நிறைய வீடியோ இருக்குது. பாருங்கள் எங்கெல்லாம் உட்காந்து தூங்குறாங்கன்னு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோவில் இருக்கிற என்னோட பூனைங்களையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.